சின்ன குறு நாடுகள் பல இணைஞ்சதுதான் இப்ப இந்தியாவா மாறி இருக்கு. அப்படி வந்து நாம வந்து எல்லா கண்ட்ரியும் எல்லை பாதுகாப்பும் வந்து ஐநா எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்முடைய இராணுவம் வந்து சிவில் இராணுவமா மாத்திட்டோம்னா நாம வந்து வளர்ச்சியை நோக்கி போகலாம். 75% நம்முடைய இன்கம்ல வந்து அதுக்கு நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான பணியில செலவு பண்ணும்போது எல்லாத்துக்குமே அடிப்படை தேவைங்கிறத ஈஸியா வந்து நிறைவு பண்ணிக்கலாம். என்னுடைய இன்னொரு கருத்து, இப்ப வந்தவங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னா அப்ப எல்லாருக்கும் வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன எல்லாம் சோம்பேறி ஆடுவாங்களே, எல்லாரும் சுகபோகத்துல போயிட்டாங்கன்னா தவறான பாதையா போயிடுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் இப்ப என்ன சிரமமா செஞ்சுட்டு இருக்கலாம், யார் வந்து எதை விட வேணாம். முதல் கட்டமா இராணுவம் மட்டும் சிவில் இராணுவமா மாறட்டும். எவ்வளவு பேர் நம்ம வந்து தொழில் செஞ்சு வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி வரி கொடுக்குறோம், எவ்வளவு இன்கம் நம்ம வந்து தொழில் செய்யறதுனாலதான் வரி வந்து இன்கமா நாட்டுக்கு போகுது. அந்த இன்கம்ல தான் அவங்க வந்து இராணுவத்துக்கு சேவை செலவு பண்றாங்க. அது முதல்ல ஆக்கப்பூர்வம், அது ஒண்ணு முதல்ல நடக்கட்டும். இந்த ஆரம்பம் வந்து இந்த தொடக்கம் வந்து நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாறும்போது நம்ம பாத்துக்கலாம். அப்படி இராணுவம் சிவில் இராணுவமா மாறுறதுனால மக்கள் எல்லாரும் சோம்பேறி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. செய்யற வேலையை செய்யலாம், பட் நமக்கு அடிப்படை தேவைகள்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவே பெரிய விஷயம் தானே. பட் எவ்வளவு பேர் வந்து அடிப்படை தேவைகளே நிறைவேற முடியாம சிரமப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நாம இந்த சுனம்பதிகளா இன்னைக்கு மாவட்ட ஐயா கூட அந்த போட்டோ போட்டிருந்தாரு. இந்த வில்லேஜ்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு வேலை இல்லை. இந்த நம்ம வந்து இந்த அரிசி நம்ம கொடுத்து வந்து உண்மையிலேயே சொல்றேன், அது ரொம்ப பயனுள்ளதா அவங்களுக்கு இருக்கு. அந்த இந்த மாதிரி கட்டத்துல வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய உதவியா அவங்க நினைக்கிறாங்க. ட்ரைபிள் பீப்புள் வந்து அவங்க டெய்லி வேலை செஞ்சு கூலி வந்தாதான் அவங்களால வந்து அன்றாடம் அவங்க வந்து தேவையான உணவுப் பொருளே வாங்க முடியற அளவு இருக்கிறவங்களுக்குதான் அவங்க கொடுத்துருக்கோம். இத பார்க்கும்போது அடிப்படை தேவைகளை நிறைவு பண்றதுக்காவது நம்ம இராணுவம் வந்து இந்த இராணுவத்தை சிவில் இராணுவம் மாத்தினா போதும். நாம என்ன பண்றோம்னா ஒரு ஒரு கருத்து வந்தோம்னா இவருடைய எல்லை எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு தாண்டி போய் இப்படியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு போயிடறோம். அவ்வளவுதான், நம்ம போகவே தேவையில்ல. ஸ்டார்டிங்ல நம்ம செய்ய வேண்டிய தொழில் நம்ம செய்வோம், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படியே இருப்போம். நம்முடைய வரியின் மூலமாக செலவாகக்கூடிய இராணுவம் மட்டும் சிவில் இராணுவமா ஃபர்ஸ்ட் ஆகட்டும். அதனுடைய விளைவை பார்த்துட்டு அடிப்படையா எவ்வளவு கடுமையா உடல் உழைப்பு பண்றவங்களை விட மைண்ட வச்சு செய்யறவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இப்ப உடல் உழைப்புல கஷ்டப்படுறவங்களுக்கு வருமானம் கிடையாது. சோ முதல்ல வந்து அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் பண்ற மாதிரி முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டா போதும். அதுக்கான வசதிகள் கூட நம்ம இராணுவத்துச்சு பண்ணலாம். சோ அந்த கண்ணோட்டம் வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் முதல்ல இதை பண்ணோம்னாவே போதும். இந்த விஷயம் நம்மளாம் பேச ஆரம்பிச்சோம்னாவே இந்த இப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி செலவாகிறது வந்து ஆக்கப்பூர்வமான செலவாக ஆகிட்டோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பலன் இருக்குதுங்கிற ஒரு கருத்து வந்தாவே இதுக்கப்புறம் வளர்ச்சியை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்படி இப்படிலாம் கொண்டு போனா மக்களும் உழைக்கணும், அந்த உழைப்பு வந்து அளவான உழைப்பா இருந்தா போதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்லாம் உட்காந்து வேலை செய்யறாங்க, கடுமை டைமே இல்லை, எதுக்கிட்ட டைமே இல்லைங்கிறாங்க. சரி என்ன காரணம், அப்படி கடுமையாக உழைச்சி என்ன பண்றாங்கன்னா அவங்களும் போயிடுறாங்க. கடைசி வரலுமே அந்த எதையோ ஒன்று தேடிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் படத்துல ஓடுவாங்கல்ல, அது மாதிரி ஓடிட்டே வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. எதுக்காக வந்தாங்க என்னாலே தெரியாம போயிடுறாங்க. அப்படி இல்லாம வாழ்க்கை அப்படிங்கிறது அளவான உழைப்பு, ஒரு ரசிப்பான ஒரு வாழ்க்கை, இந்த விடுதலையை புரிஞ்சு ஒரு நிறைவான வாழ்க்கையா வாழணும் அப்படின்னா உழைப்பும் அளவா இருந்தா மட்டும்தான் முடியும். ஆனா இப்ப என்னன்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு பக்கம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க, மனதளவில் உடலளவில் உழைக்கல, அவங்க அறிவை கொண்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து உடலளவில் கடுமையாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானமே இல்லை. இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணணும் அப்படின்னா இதுதான் முதல் ஆரம்பம். இந்த முறை வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நம்முடைய நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே சுவிட்சமாக மாறும் அப்படிங்கிறது ஐயா கடந்த 4 மாதங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் நமக்கு கிடைத்த ஒரு நாலேஜ் இதில். அதனால் இது சம்மந்தமாக நீங்களும் யோசிங்க. இது சம்பந்தமா நான் டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தியோ இல்ல நம்ம வேற சப்ஜெக்ட் பேசினாலும் பேசலாம். நீங்க இப்ப நீங்க சொல்ற கருத்து என்னன்னா இப்ப நம்ம ஒரு பண்டிலா தூக்கி ஒரு இடத்துல செலவு பண்றோம், ஓகே, அதுல இருந்து பிரயோஜனம், ஓகே,
நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பண்டில் எடுத்துட்டு கஷ்டப்படுறவனுக்கு சாப்பிட கொடுங்க சொல்லுங்க. புரியல, அதாவது வீட்டுல வந்திருக்க வருமானத்துல பெரிய சட்டியை எடுத்து மிலிட்டரி கொடுத்துருவோம். சொல்லுங்க சார், இப்ப சொல்லுங்க. அந்த வருமானத்துல பெரிய சட்டியை எடுத்து மிலிட்டரி கொடுத்துருவோம். மிலிட்டரியை ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா அதை எடுத்து இங்க பட்டி கிடக்குறவங்க கொடுக்கலான்றீங்க. இல்ல அப்படி சொல்ல வரல, மிலிட்டரி கொடுக்கறது கொடுத்தவர்களே இருக்கட்டும், அவங்களை வந்து இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கு அவங்கள வந்து செயல்பாடு எவ்வளவு செயல்பாடு செய்ய முடியும். இப்ப வந்து எவ்வளவு பீப்புள் இருக்காங்க, இப்ப வந்து 70 கோடி 80 கோடி பீப்புள் வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த 70 கோடி 80 கோடி பீப்புள் வேலை செய்யும் போது இவங்க அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. ராஜேஷ் இவ்வளவு செஞ்சு பெருசா பண்ண முடியாது. இல்ல அப்படி செய்ய வேணாம். நான் இப்ப சொல்றது என்னன்னா, இந்த 70 crore பீப்புள் என்ன செய்யறாங்களோ அதை செய்யட்டுங்கிறேன் நான். அவங்க இது நிறுத்த வேணாம். இப்ப இந்த இவங்க ராணுவத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம செலவு பண்ணி அவங்க வச்சிருக்கோம்ல, தக்க வச்சிருக்கோம்ல, அவங்கள வச்சு இதே சம்திங் என்ன சிவில் என்ன பண்ணணுமோ முதல்ல அதை பண்ணுவோம் நம்ம. இவங்களை அவங்க செய்யறதால நிறுத்த வேணாம். 70 கோடியில வந்து பண்ற வேலையை இந்த 1 crore ஜனம் வந்துட்டு ஒரு 2 கோடி ஜன வேலை 3 கோடி ஜன வேலை தான் பண்ண முடியவே தவிர ஜாஸ்தி பண்ண முடியும். இல்ல நான் சொல்றது 70 கோடி நிறுத்த வேணாங்கிறேன் நான். 70 கோடி பண்ணிட்டு இருப்பானுங்க, 70 கோடி பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த 1 crore பீப்புள் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கவன இங்க வந்து வச்சு செய்யறது வேலைன்னா 70 கோடி பண்ற வேலை 72 கோடி ஆகும், அவ்வளவுதான் ஆகுமே தவிர ஜாஸ்தி ஆகாது. முடியாது. இவங்களுக்கு தேவையான இந்த 70 கோடிக்கு தேவையான அத்தியாவசிய ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஏதாவது அந்த இது இருக்குது இல்லீங்களா, அந்த மாதிரி காமனா எதிர்கொள்ற பிரச்சனையை சரி பண்றதுக்கான உதவி செஞ்சா போதும். இவங்க 70 கோடி ஒர்க் பண்றது ஒரு வழக்கம் போல ஒர்க் பண்றது. இப்ப வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, 75% எக்ஸ்பென்ஸ் ஆகுது இல்ல, அவங்க வந்து இந்த 70 கோடி பேர் செய்ய வேண்டிய வேலையில இவங்களுக்கு வெறும் 2% சேருதுல வச்சுக்குவோம், இவங்களுக்கு செலவு வந்து 75% ஆகாது. மீதி மணி இருக்கு பாத்தீங்களா, மீதி மணியை வந்து நம்ம மீதி ஆக்கப்பூர்வமான செலவுக்கு பயன்படுத்திக்கலாமே. நிச்சயமா சார், நான் சொல்றது வந்து இவன் வந்து 75% மணி வாங்குறாங்கன்னு வச்சேன், அதுல வந்து லேபர் காஸ்ட் ஒன்று இருக்கும், மெட்டீரியல் காஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகே, லேபர் காஸ்ட் ஒன்றும் ஜீரோ பண்ணிக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். 70 அது இந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பாம் வாங்குறது, டேங்கர் வாங்குறது, அது இதுன்னு வாங்குறது இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து காத்துக்கு போகும், அந்த மணி வந்து வேற கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணும்போது சிச்சுவேஷன் மாற்றம் கிடைக்கும். ஓகே, அது வந்து மிலிட்டரிக்கு வந்து தான் இல்லை, மிலிட்டரிக்கு வராமல் மிலிட்டரி இல்லைன்னா இப்போ முக்கியமாக குளோபல் லெவல்ல இந்த இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த கருத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து நம்ம மட்டும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அல்ல, உலக நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைஞ்சு இந்த முடிவு எடுத்தா மட்டும்தான் இது சக்சஸ் ஆகும். ஆனா இப்ப நீங்க சொன்ன பிரகாரம்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா அவங்களுக்கு சம்பளம் அந்த எக்ஸ்பென்ஸ் அதுக்கு தனியா போதுன்னு வச்சுங்க, 5 கோடி ரூபாய்க்கு ஒரு அணு ஆயுதம் ஏதோ ஒன்று வாங்குறான்னு வச்சுங்க, அந்த அணு ஆயுதம் வாங்குற வேலையும் கிடையாது, அந்த 5 கோடி ரூபாய வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு டேம் கட்டுறது ஏதோ ஒரு பர்பஸுக்கு எடுத்துக்கிறாங்க, அதுக்கான மெட்டீரியல் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மிலிட்ரியோடைய சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சம்பளத்தை வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த 10 கோடியுமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாட்டோட ஒரு பகுதியான நலத்திட்டத்துக்கு பயன்படுத்த தவிர நலத்திட்டமா மாத்திக்கிறதுக்காக இந்த மிலிட்டரி போர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் கான்செப்ட். அது அதான் அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அது
அது வர்றதுனால ஒருத்தன் சாப்பாடு இல்லாம சாவுறான் இல்லையா, அது வந்து நிக்க போறது இல்ல, அதான் நான் சொல்ல வர்றது. அது கணக்கு எடுத்து வச்சு கால்குலேஷன் போட்டா தான் அது வந்து புரியும், இல்லாட்டி வராது. ஆனா நிச்சயமா சேஞ்சா இருக்கும். மூணு வேலைக்கு அதாவது மூணு வேலைக்கு சாப்பிட்டது அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காவது சாப்பிடுவோம் அந்த மாதிரியாவது இருக்கும். ஏன்னா அது பணம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அது கணக்கு போடணும். சரி ஓகே, நம்ம வணக்கம் சார். ஹலோ, இது ஆக்சுவலா வந்து இது நல்ல பாயிண்ட் தான். நம்ம பாபுலால் சார் ரொம்ப துல்லியமா சொல்றாரு, நான் என்ன சொன்ன நினைச்சேனோ அதெல்லாமே அவரே சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னாக்க இது ரொம்ப மீகர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா அழகா சொன்னாங்க, இதுல வந்து ரெண்டு ஃபோர்ஸ், ரெண்டு எக்ஸ்பென்ஸ் சொன்னாங்க, ரெண்டு ஹெட் சொன்னாங்க. ஒன்னு லேபர் ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரி பீப்புள் சேலரி பிளஸ் அது இதெல்லாம். இன்னொன்னு வந்து மெட்டீரியல்ஸ் சொன்னாங்க. இந்த யூஜே வந்து ரொம்ப ரொம்ப மெட்டீரியல் காஸ்ட் தான் ரொம்ப அதிகம். பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ஜிடிபியில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது ப்ரொபோஷனேட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் ஹேவிங் த டூ ட்ரபிளிங் நெய்பர்ஸ். ஈவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேபாள் நம்மளுக்கு நம்ம விசாவே இல்லாமல் போகலான்னு நினைக்கிற கண்ட்ரி, அதுவே இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹெஃப்டியாக சைனா கிட்டேருந்து கடன் வாங்கிட்டதால இப்போ சைனா வந்து அங்கே உள்ளே வருவேன்லாம் சொல்கிறான், அப்புறம் வந்து திபெத் இது பண்ணுவேன் அப்படி எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, ஆக்சுவலாக இந்த லூட்டிங்கே இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரப்ஷனே வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறதே மிலிட்ரியில தான். அது வந்து என்ன ஆயிடுதுனாக்கா எல்லா பொலிட்டிஷியன்ஸ்க்கும், நான் பார்ட்டி பேர் சொல்ல விரும்பல, எல்லா பொலிட்டிக்கல்ஸ் எல்லா பார்ட்டிக்குமே வந்து அது வந்து ஒரு பெரிய அவென்யூவாக இருக்குது. அவங்க எலெக்ஷன் ஃபண்டுக்கு பார்ட்டி ஃபண்டுக்கு வந்து அது பெரிய ஒரு அவென்யூவாக இருக்குது. அதில் அது இல்லாமல் அதில் கணக்கே பார்க்கவும் முடியாது. ஏன்னா அந்த செலவில் அந்த ரா எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் வந்து கணக்கே பார்க்க முடியாது. அது மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன்னாக்கா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்எஃப் வந்து நிறைய வாட்டி பாகிஸ்தானை வந்து வார்ன் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து நிறைய மிலிட்ரி செலவு பண்ணுறீங்க, பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு நீங்கள் செலவு பண்ண பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அதே சமயத்தில் ஒன்று ஒன்றுனாக்கா நம்ம உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், மொராஜி தேசாய் வந்து இஸ் த ஒன்லி பர்சன் இந்தியாவில் வந்து பாரத் ரத்னா அவார்டை வாங்கினார். பாகிஸ்தானில் அதே மாதிரி ஈக்குவலாக வந்து அந்த டாப் மோஸ்ட் அவார்டு இருக்குது, அதையும் வாங்கினார். அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம டாக்கிங் பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து பீஸ் அமைதி பத்தி தான் பேசுறேன், நாட் ப்ரொஜெக்டிங் எனிபடி எல்ஸ். அந்த சமயத்துல வந்து வாஜ்பாய் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையா இருந்தது, பாய் பாய்னு சொல்லிட்டு. அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், வி கோயிங் டு ஸ்பெண்ட் லெஸ் அமௌண்ட்னு அர்த்தம் இன் பார்டர். இது மிலிட்ரிக்காக நம்ம செலவு பண்ண போறது கம்மின்னு அர்த்தம். இது பேச்சுவார்த்தைகள் மூலியமா தான் நிறைய தீர்வு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்கில் வாரே நடந்தது என்னன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருந்ததால் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் மிலிட்ரி வந்து இங்கே வந்துட்டாங்க. அப்போ என்ன அந்த பீக்கில் போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அங்கே போய் உட்காந்த பிறகு அங்கேருந்து அவங்க அட்டாக் பண்ணதால தான் நம்மளுடைய இந்தியன் ஃபோர்ஸோடைய நிறைய வந்து அடி வாங்கினாங்க, நிறைய பேர் உயிர் இழப்பே வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா வந்து டெஃபினட்டாக வந்து பாகிஸ்தானை விட மிலிட்ரியில் வந்து ஸ்ட்ராங்கர் பவர், அதனால இந்த போப்பர்ஸ் அது இதெல்லாம் வச்சு அடித்து அவங்களை வந்து விரட்டி அப்புறம் வின் பண்ணாங்க. அது வேறு விஷயம். அது இதில் கருவே என்னன்னாக்கா, ஐயா மாதிரி என்ன செய்யணும்னாக்கா, எவ்ரி ஒன் ஷுட் கெட் என்லைட்டன்ட், எல்லாரும் அமைதி. ஆக்சுவலாக வந்து ஐயா எடுத்திருக்க பாதை தான் சரியான பாதையே. ஆக்சுவலாக இது மிலிட்ரியில் வந்து சரி பண்ணலான்றது வந்து அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மாதிரி, எக்ஸ்டர்னல் யூஸ் மாதிரி, புற வாழ்க்கை மாதிரி ஒன்றும் மாற்றுறதில்ல. இந்த ஏரியா வந்து அக வாழ்க்கைன்றதுக்கெல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃபாரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு அந்த இவர் வந்து டெட்ராஸ்ன்னு சொல்லியிருக்காருல்ல, டபிள்யூஹெச்ஓட தலைவர், அவரும் ஒரு கருத்து சொன்னார். முதல்ல வந்து நீங்கள் உங்கள் நாட்டில் வந்து உயிர் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, இன்னைக்கு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸோட தலைவர் இருக்கார், அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹாவ் குட் லீடர்ஸ் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஆக்சுவலாக இட் இஸ் தட் வி ஹவ் டு கிரியேட் த குட் லீடர்ஸ். ஆக்சுவலாக வந்து அந்த வகையில் பார்த்தாக்கா டெமோக்ரட்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க, அது வந்து பி பெஸ்ட்டு. அதுலேயும் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஜேசி அப்படின்னு இருக்கு, ஜூனியர் சாம்பர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஜேசிஸ்ன்னு. அதில் நோக்கமே என்னன்னாக்கா,
கல்டிவேட்டிங் கிரியேட்டிங் த லீடர்ஸ் லீடர்ஸ்லாம் டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் ஈவன் சிச்சுவேஷன் லீடர்ஷிப்பும் இருக்கணும் அப்படின்வாங்க. அது அது ஆக்சுவலாக லீடர்ஷிப் வந்து நாலு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து டெமோக்ராட்டிக், அட்டாக்ரட்டிக், லேசி ஸ்பர், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சிச்சுவேஷன் லீடர்ஷிப். ஒருத்தன் வந்து எப்பயுமே வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்க முடியாது. ஈவன் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்க கமாண்ட் எல்லாம் வந்து டெமோக்ராட்டிக்காகவே இருக்க முடியாது, ஷிப் அட்டாக்ரட்டிக். அப்போ ஒரு போர் வந்துச்சுன்னா அந்த இதனை உட்காந்து பேசிங்களா இருக்க முடியாது, ஒரு கமாண்ட் பண்ணனா போனோம், அப்புறம் டெஃபினட்டாக வந்து அந்த லீடர் தான். ஸோ அது மாதிரி ஆக்சுவலாக வந்து ஐயா எடுத்துருக்க பாதை தான் வந்து சுற்றி 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 பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதை. ஒவ்வொருத்தரும் லிபரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் டே கெட் பிகேம் லிபரேட்டட் டெஃபினட்டாக எல்லாருமே அன்பு செலுத்துறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஈரோடுக்கும் பக்கத்தில் சேலத்துக்கும் சேலத்துக்கும் பக்கத்து ஈரோடுக்கும் வந்து பார்டரே கிடையாது, அது மாதிரி உலகம் ஃபுல்லாக பார்டர் இல்லாமல் வரணும். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நல்ல நோக்கம் தானே தவிர மற்றபடி வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலாக. இது பிகேம் ஏன்னா வி டோன்ட் ஹாவ் த லீடர்ஸ். அது அவர் யுனைடெட் நேஷன்ஸ் தலைவர் சமீபத்தில் சொன்னார், ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக் பேக் தான் சொன்னார், அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹாவ் த லீடர்ஸ். ஸோ இந்த தானே தேவைப்படுறதே லீடர்ஸ். அது இல்லாமல் ஐயா வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, இது இது ஒரு சைடு குளோபலாக ஒரு சைடு போனால் கூட ஆக்சுவலாக வி பீப்புள் ஆர் வி இந்தியன்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா we have to select a correct leaders. நல்ல லீடர்ஸ் செலக்ட் பண்ணாக்க ஐயா வந்து சொன்னதில்ல இந்த மிலிட்ரிலாம் கூட ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 lakh பீப்புள் தான் வந்து இன்னைக்கு ஆக்டிவ் போல் மிலிட்ரி பீப்புள். 14 lakh பீப்புள் டோட்டலாக வந்து இந்தியன் பாப்புலேஷன் வந்து 133 crore. நம்ம பாபுலால் சொன்ன மாதிரி 80 crore மக்கள் 70 crore மக்கள் வேலை செய்கிறவங்கன்னு வச்சிங்கன்னா கூட இந்த 70 crore வந்து இந்த 14 lakh ஆக்டிவாக இருக்கவங்கள வச்சிங்கன்னா கூட அதுக்கப்புறம் பேராமிலிட்டரி அவங்க வந்து 20 lakh. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களும் ஒரு 600,000 வச்சுக்கிட்டா கூட இந்த 600,000 இந்த 80 crore எங்கெங்கயோ இருக்குது. அது அது ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப அருமையான சொன்ன வார்த்தை என்னன்னா, ஐயா உண்மையிலேயே வந்து எல்லாமே கரெக்டா இருந்ததுனாக்கா நோ கரப்ஷன், கரெக்டான லீடர்ஸ், நோ மிஸ்மேனேஜ்மெண்ட்னாக்கா எல்லாரும் 3 hours ஒர்க் பண்ணா போதும். அது ஐயா பதிவு பண்ணிருக்காங்க அருமையான வார்த்தை. அந்த நிலைமை கொண்டு வந்தாங்கன்னாக்கா அது அது கொண்டு வந்தாவே என்ன ஆயிடும்னாக்கா நம்மளுடைய இது மாதிரி ஒரு லீடர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னாக்கா அந்த லீடரை வச்சுக்கிட்டே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்லாம் அவங்க கொண்டு போவாங்க. ஈவன் ஃபின்லாண்ட்லலாம் என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ சமீபத்தில் வந்து 8 hours ஒர்க்கிங் டே அப்படின்னு சொன்னது 6 hoursன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப அப்ரிசியேஷன் இருந்தது. ஈவன் அந்த 6 hours ஒர்க் பண்ணுறப்ப மோர் எஃபிஷியண்டாக இருக்கிறதான்னு ஒரு இது சர்வே சொல்லிட்டு அது நிறைய பேர் அவங்க ஃபின்லாண்டில் வந்து ஐ திங்க் ஒரு லேடி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டராக அவங்க சொன்ன பிறகு அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து இந்த 3 hours டார்கெட் இருந்தது அது ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல விஷயம் நிறையா இருந்தது. ஓகே ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ பாலு. ஜே பி ராமகிருஷ்ணன் விடுதலை ஐயா, இப்ப நான் ஐயா சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானான்னு இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன அப்படின்னா இப்ப ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிவில் ஆர்மியா மாத்தணும்னு சொல்றாங்க. எப்படி மாத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்ட வியூல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து நம்ம கிட்ட ஆர்மி இருக்குது. ஆர்மியில வந்து எல்லா காலமும் எங்கேயும் போய் நம்ம சண்டை போட போறது இல்லை. அணு ஆயுதங்கள் ஒவ்வொரு புது புது மாடலா வாங்குறோம், எல்லாமே வாங்கி வாங்கி வச்சிருக்கிறோம். ஏதாவது தேவைப்பட்டாதான் நம்ம சண்டை போட போறோம். ஆர்மிக்குன்னு சொல்லி ஒரு செலவை வந்து எப்போதுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது அதிகமான இந்திய நாட்டு மக்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல 3 times அதிகமா ஆர்மிக்கு கொடுக்குறாங்க. செலவு பண்ண வேண்டியது இருக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, அதுக்காக தான் எல்லாமே நடக்குது. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு ஐடியலாதான் இருக்கிறாங்க, எப்பனாலும் அவங்க தயாரா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் அவங்கள வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களை வந்து நம்ம நாட்டுக்குள்ள எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம், எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு நாட்டுக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவோம். ஒரு எஃபிஷியன்சி வந்து ஐடியலா தானே இருக்குது. அதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஐடியலா இருக்கிற ஐடியலா நம்ம உட்கார வச்சிருக்கிறோமே, அதை நம்ம நாட்டுக்காக திருப்பி விடுவோமேங்கிற மாதிரி ஐயா சொல்றாங்க. அப்போ அப்படி வந்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டு வந்து பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து எல்லை பாதுகாப்புல இருக்கிற யாரையுமே எடுக்கலாம் வேண்டாம், அவங்க அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் பேரை எடுத்து கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க.
இதை அப்படியே நம்ம செயலுக்கு கொண்டு வரும்போது அதுல ஃபீட்பேக் என்னென்ன வருது என்ன இதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. இது சரிதான் ஐயா? இல்ல இது வந்து ஒரு 70% சரிங்க ஐயா. சொல்றது என்ன எக்ஸாக்டானா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து போரிட்டு கைப்பற்றுனா அது வீர செயல். ஒரு காலத்துல சண்டையிட்டு எத்தனை நாட்டை வந்து கைப்பற்றாங்களோ அது அவருடைய அந்த அரசனுடைய திறமை வீர செயல் சொன்னாங்கல்ல. இப்ப வந்து அது அநாகரிக செயல். இப்ப அந்த அளவு நம்ம வந்து நாகரிகத்துல வளர்ந்துருக்கோம். அடிச்சு புடுங்கிறது பணாகரிகம் ஆயிடுச்சு இல்ல. ஒரு காலத்துல ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை வந்து சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றினா அது வீர செயலா இருந்தது. இப்ப வந்து அது அநாகரிக செயலா மாற அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருக்கு. அப்படிங்கும் போது எல்லை பாதுகாப்புக்கு தேவையான இது வந்து ரொம்ப கம்மியா தான் தேவைப்படுது. அந்த பொறுப்பை வந்து உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைஞ்சு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப யாரு வந்து யாரோட சண்டை போடவே தேவையில்லை போனா அது ஒரு தவறான ஒரு செயலா மாறிடுச்சு. அது அஃபென்ஸ். ஒரு நாட்டு இன்னொரு நாட்டோட சண்டை போட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணா அது அஃபென்ஸ் ஆயிடுச்சு. இப்ப டிஃபென்ஸுக்காக தான் வச்சிருக்காங்க, ஒரு பாதுகாப்புக்காக தான் எல்லாருமே வச்சிருக்காங்க. போது ஒன்றிணைந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்புக்காக ஒரு குரூப் அம்சாவே போதுமே. அதுல அந்த குரூப்ல வந்து உலக மக்கள் யார் யாரெல்லாம் அதுல சேர்றாங்களோ அதுல சேர்ந்துக்கலாம். அந்த உலகத்துக்கே ஒரு ராணுவம், அது வந்து எல்லை பாதுகாப்புக்காக இருந்துட்டா நம்ம வச்சிருக்கிற ராணுவத்தை முழுசாவே நம்ம வந்து சிவிலுக்கா மாத்திக்கலாம். சிவிலுக்காக மாற்றும் போது பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸும் வந்து கம்மியா பண்ணா போதும். 75% பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா வந்து தடவாளங்கள் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கருவிகள் வாங்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஸோ செலவும் கம்மியாகும். அந்த கம்மியாக பண்ணுற செலவுக்கு உண்டான எஃபிசியன்சி நாம் வந்து சிவிலாக எடுத்துக்கலாம். மீதி ஆகக்கூடிய அந்த செலவையும் வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற கண்ணோடத்தில் ஐயா சொல்கிறாங்க. இது வந்து இது நல்ல கருத்து. இது என்ன எப்படி வடிவமைக்கலாம்னா நல்லா வல்லுநர்கள்லாம் ஆலோசனை பண்ணும்போது என்ன மாதிரி வடிவமைத்தோம்னா இதை நம்ம நல்லா நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஐயா கொடுத்துருவோம் இதை. அவ்வளோதான். இந்த விதையை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணாங்கறத நம்ம சரியா இப்போ வந்து இப்போ உள்ள நடைமுறை சிக்கல். இந்த COVID-19ல எந்த ஆர்மியும் ஒன்றும் பண்ண முடியாது. இனி வந்து வார் வந்து ஆயுதம் ஏந்தி பண்ற அளவுக்கு கிடையவே வரவே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இனிமேல் ஃபுல்லா வந்து உயிரை குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் போட்டு விடுவாங்க. காத்துல கலக்கிற மாதிரி தான் அட்வான்ஸ் இனிமேல் வரப்போகுது. அப்படிங்கும் போது இனி வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து வேற எதுவும் ஆயுதங்களை வாங்கி வச்சு நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாம போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் இல்ல. நாம வந்து அப்படி இன்னொருத்தர பாக்குறத விட இப்ப வந்திருக்கக்கூடிய கொரோனாவுக்கு காரணத்தெல்லாம் மறைய வேணாம். அது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்த முழுமையா தெரியாம நமக்கு சொல்ல முடியாது. சோ இது வந்து ஏதோ ஒரு வைரஸ் பாதிச்சிருக்கு, அதுக்கான மருந்து தேடிட்டு இருக்காங்க, அதுல இருந்து லீவ் ஆகிறதுக்கான வழியை பாக்குறாங்க. இது ஒரு தனி கதை வச்சுக்கோ. நாம பொதுவா வந்து ஒரு நாட்டோட சண்டை போட்டு கைப்பற்றுதல் என்பது ஒரு அநாகரிகமான செயல், ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறது உலக மக்கள் உலக நாடுகள் அனைவரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க. ஸோ அந்த குறிக்கோளுக்கு இது ஒத்து போறக்கூடியதா ஐயா சொல்றது வந்து அப்போ அப்படி தேவை. அப்படி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஆயுதங்கள் தேவையில்லையே, இவ்வளோ பெரிய ராணுவம் தேவையில்லையே அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்தோம்னா இந்த ரெவென்யூ பட்ஜெட் டோட்டல் ஆஃப் தி யூனியனுக்கு வந்து 30 lakh crores அப்ராக்சிமேட்லி 30 lakh crores. ஆமாம். இதை வந்து 130 lakhsோட நம்ம ஜனங்க ஐ மீன் 130 crores ஜனங்க டிவைட் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு வருதுங்க? 30,000 வச்சுக்கிட்டு தப்புட்டனோ இன்னொரு தடவை பண்ணி பாக்குறான் டிவைட் பண்ணானு வச்சுக்க அதான் ஆளுக்கு கிடைக்கும். அதுல மிலிட்டரி பாதிக்கு செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பாதி அதுவே கிடைச்சோம். சப்போஸ் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். 30 lakh crores டிவைடட் பை 130 அது வந்து கிடைக்குது. ஸோ மிலிட்ரிக்கு ஆஃப்னா கிடைக்கும். பெருசாக ஒன்றும் கால்குலேஷனாக வேணும், பெருசாக வரும்னு நினைக்கிறேன். 30 lakhsக்கு கால்குலேஷன் போடணும். பரவாயில்ல. ஒரு கணக்கை போட்டிங்களாட்டு இருக்குது நீங்கள்.
ஆமா 30 லட்சம் கோடி டிவைடட் பை 100 னே வச்சுக்கோமே பாபுலேஷன் அப்ப 30,000 கோடி வருது கோடி கோடி பச்சு 30,000 வரும் ஐயா இப்ப நம்மளோட காவல்துறை கவுண்டிங்ல எடுத்துக்கிட்டாலே நம்ம நாட்டுல வந்து 100 பேருக்கு ஒரு காவலாளி தான் இருக்காங்க ஒரு போலீஸ் தான் இருக்குது 100 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குங்கிற மாதிரி எல்லா கவுண்டிங்கும் சொல்லுது அந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து இதை நம்ம ஆர்மியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் தான் இன்னொன்று வேர்ல்டு ஃபுல்லாவே எல்லா இடத்துலையும் பாக்குறது இல்ல இந்த இவ்வளவு கம்மியா இருக்கிற போலீஸா இருந்துமே வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு பெருமிதம் கொள்றாங்க மற்ற கண்ட்ரில உள்ளவங்க அப்ப இவங்க இந்த அளவுக்கு பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதனால இந்த கணக்கு ஐயா பவுலாலய இந்த கணக்கை பார்க்கும் போது இதையும் கொஞ்சம் சேர்த்து பாத்துக்கோங்க ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லிட்டயா சரி புரியல எக்கனாமிக்கல் கால்குலேஷன் பேசிக்கலி என்ன சொல்ல வர்றோம்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மேஜர் போர்ஷன் மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மிலிட்ரியில லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு மெட்டீரியல் காஸ்ட் ஜென்ரலி இன் எனி இண்டஸ்ட்ரி வில் பி 75% ஜென்ரல் 75% 80% ஓகே அந்த 80% வந்து குப்பைக்கு தான் போகுது அது வந்து தின்னுவோம் அப்படின்றோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இண்டஸ்ட்ரி வரும் அது சும்மா காத்துக்கு போகாது இப்போ வந்து ஐடியில நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஆர்மியில நான் என்ன பண்ணலாம் நான் அப்படியே உட்கார்ந்துகிட்டு நான் பென்ஷன் வாங்கிட்டு போயிரவா அது வந்து டிஃபரண்ட் க்வெஸ்சன் இப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் சண்டை போட மாட்டோம்னு சத்தியம் வாங்க முடியுமா உங்களால ஐயா இப்போ வந்து அது வரைக்கும் நீங்க ஐடியில தான் இருக்கணும் ஐயா என்ன கான்செப்ட் வந்து நீங்க கான்செப்டா பரப்பி விடுங்க ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் ஏறடிச்சிருச்சு இல்ல இது வந்து நாளைக்கே நடக்கக்கூடிய விஷயம் இல்ல ஃபியூச்சர்ல ஒரு கான்செப்ட் இது எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன கணக்கு போட்டு அனுப்புவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சும்மா இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு விதை அவ்வளவுதான் இப்ப உடனே நம்ம நாளைக்கு நடைமுறைப்படுத்த போறதுல முடியவும் முடியாது அந்த ஆயத்துக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி எல்லாம் ஒரு நாட்டு வளர்ச்சிக்காக மாத்தலாங்கிற மாதிரி ஒரு வல்லுநர்கள் தேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் கிடைக்கிறதுல ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல இதுல என்ன ப்ராப்ளம்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா இந்த வளர்ச்சி பெற்ற நாடுகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து அந்த இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்றாங்க அது மோசமான இதுதானே முத கேள்வி அதிகாரப்பற்றுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம்ல அந்த தாக்கம் இருக்கதான் செய்யும் அப்ப இதை மறந்துடணும் ஒண்ணுதான் வச்சுக்க முடியும் ரெண்டு கொண்டாட்டி எல்லாம் வச்சுக்க முடியாது இல்லையா வாய்ப்பு இருக்குதுயா அதிகாரப்பட்டு இருந்தா அது முடியாது அது உங்களுக்கு இந்த கண்ட்ரி வேணும் சைனாக்காரன் வந்து இந்தியா வேணும்னு சொல்றான் அவனுக்கு ஸ்ரீலங்கா வேணும்னு சொல்றான் அதெல்லாம் போகும் அது வந்து ஒரு நாளைக்கு நான் சொல்றது வந்து மத்தவங்க வந்து அபகரிக்க கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கிறோம் சோ எல்லாருமே இதுல வந்து அப்படி பண்ண அஃபென்ஸ் சொல்றாங்க தேவையில்ல காரணத்தினால காத்துல கலக்குற மாதிரி ஒண்ண நான் பண்ணி இது நீங்க மறுபடியும் நீங்க கற்பனையா சொன்னா கூட நமக்கு தேவையில்லாதது இப்ப எப்பேற்பட்ட வல்லரசுமே வந்து அதை சரி பண்றதுக்கு இன்னொரு ஆயுதம் இருக்கதான் செய்யும் எப்படியா செய்யும்
நம்ம டிஸ்கஸ் இன்னைக்கு வந்து எடுத்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறது மாதிரி இருந்தா அப்படிதான் இது செட் ஆகுமே தவிர நம்ம ஒரு கொள்கையை வச்சுக்குவோம் ஆனா நம்ம செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னா இது வந்து நாட் மேட்ச், கண்டிப்பா மேட்ச் ஆகாது. ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஐயா கொடுத்துருக்காரு செலவை வந்து ஆக்கப்பூர்வமா பண்றது அப்படிங்கறத பத்தி சிந்தனை எடுத்துக்குவோம். இந்த செஷனை அப்படி முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஆராய்ச்சி பண்ணுவோம், அது ஒரு காலத்துல நடைமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, அதை வச்சுக்குவோம். மற்றபடி எல்லாத்தோட உயர்ந்தது விடுதலை தான், அதுக்கு நம்ம வழிதான் ஐயா கொடுத்துட்டாரு. நம்ம உள்ள சுதந்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதை கொடுத்துட்டாரு. அதே நம்ம மேற்கொண்டு நம்ம அடுத்த செஷன்ல இருந்து அதை சிந்தனை பண்ணுவோம். கேள்வி உள்ள போறதுக்குள்ள ராஜேஷ் அவங்க என்னமோ கை தூக்கி இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு கண்ணு திறந்த மாதிரி ஒரு ஒண்ணு வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான தேடல், ஆன்மீகத்துல ஒரு தேடல் இருக்கும். ஆனா நம்ம ஆன்மீக தேடல மத்தவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எல்லாருக்குள்ளயும் மத்தவங்களுக்கு நம்மளால எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு பர்சனலா பண்ணுவோம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளால முடியும், இதுவும் முடியும் அப்படிங்கறத வந்து ஐயா வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அந்த அறிவு கண்ணையும் திறந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா நல்ல டாபிக் சார், எல்லாருக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்னும் சிந்திக்காத ஒரு சூழ்நிலையில கூட எல்லாரும் சிந்திங்க அப்படின்னு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உண்மை உண்மை உண்மைதான். பாபுலால் சாரும் ராமகிருஷ்ணன் சாரும் சொன்னதுக்கு என்னன்னா ஒரு சின்ன பாட்டு தான் ஞாபகம் வந்தது. எம்ஜிஆர் காலத்துல பாடும்போது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு மாதிரி. சோ மக்கள் நலமே முக்கியம் அப்படின்ட்டு ஒரு லீடர் வந்து ஓவரால் வர வரைக்கும் இது வந்து கஷ்டம்தான். எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பா இதுவும் சாத்தியம்தான். ஏன்னா யாருமே வந்து இந்த COVID-19 பத்தி திங்க் பண்ணிருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய வந்து கண்டிப்பா எந்த சூழ்நிலை நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம், நடக்காதுன்னு அடிச்சு பேசிருப்போம். ஆனா அதுவும் நிகழும் அப்படின்னு காமிச்சப்ப இப்ப இந்த கான்செப்டும் கண்டிப்பா நிகழும். கண்டிப்பா இப்ப சாத்தியம் இல்லாதது வந்து இப்ப சாத்தியமானதை செய்வோம். இப்ப சாத்தியமானது என்னன்னா திங்க் பண்றதுதான் சாத்தியம், நடைமுறைப்படுத்த முடியுமா தெரியல. இப்ப சாத்தியமானதை செய்வோம், இப்ப சாத்தியம் இல்லாத ஃபியூச்சர்ல சாத்தியமானதா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இந்த ஒரு இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்குமே ஒண்ணு சாத்தியம் இல்லைங்கிற விஷயமே கிடையாது. என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதும் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறப்ப இந்த நிகழ்வும் நடக்கும். கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நிகழ்வு வந்து கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா இதை வந்து ஒரு வெற்றி பாதை கொண்டு போவோம் சார். கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொல்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம், நல்லா மத்தவங்களுக்கும் இதை பத்தி திங்க் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி ராஜேஷ். இப்போ டைம் மொரல்ஸ் ஆயிடுச்சு, பட் முக்கியமா ஒரு சரவணனுக்கு தான் இந்த ஒரு கேள்வி இன்னும் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. ஆமா, வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது, சரவணன் தான் சொல்லணும் அப்படின்னு. கீழே உள்ள கேள்விக்கான பதிலை திரு சரவணன் சார் அவர்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பெருசா தான் போட்டிருக்கேன். தியானம் ஸ்ரீ பகவத் மெடிடேஷன் மெத்தட்ஸ் இன் தமிழ் என்ற வீடியோவில் திரு சரவணன் அவர்கள் தானே ஐயா அவர்களிடம் தியானம் பற்றியும் பேசுமாறு தெரிவித்ததாக கூறியுள்ளார். தியானம் புரிதலுக்கு இந்த தியான பயிற்சிகள் எப்படி உபயோகமாக இருக்கும் என விளக்குங்கள். இத்தியானங்களும் மனோலயம் என்ற கேட்டகரியில் வருபவை தானே. சுவாமிநாதன், சென்னை. ஐயா வந்து முதல் பார்ட்டு அகத்துக்கு தியானமே கிடையாது, அது எந்த காம்ப்ரமைஸுமே நம்ம சொல்லலை. புறத்துல எல்லாத்தையுமே மனோலயத்தை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்கிறோம். அதனால புறத்தை மனோலயத்தை வந்து பண்ணுறதுக்கு தியானத்தை பயன்படுத்திக்கிங்கிறங்கிறது தான் நம்ம சொல்கிற கான்செப்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருந்தாத வெளி சூழ்நிலையில வந்து சர்வரூப தியானத்துல இருக்கும்போது அந்த சூழ்நிலை நம்ம ஈஸியா பேஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்னொருத்தரை வந்து பேசுறதுக்கு சுதந்திரம் குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அமைதியா நம்ம மனசை வச்சுக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எல்லாத்துக்குமே தியானங்கள் வந்து புற செயல்பாட்டுக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் நாம தியானத்தை சொல்றோமோ தவிர புரிதலுக்கோ ஞானத்துக்கோ தியானத்தை சொல்லவே இல்லை. அதுல நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, அதாவது செயல்ல வந்து ஒரு நேர்த்தி வர்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம தியானத்தை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம சொல்ற ஐயா சொல்ற மெத்தேடுமே கூட.
அதனால என்னன்னா நாம சொல்ற ஒட்டுமொத்த நோக்கமே அகத்துக்கு தியானம் அவசியம் இல்லை, மனசை சரி பண்றதுக்கு எந்த தியானமும் உதவாது, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வெளியில செயல்ல ஏன்னா வந்து உங்க செயல் வந்து உங்க மத்தவங்களோட சேர்ந்து லிங்கா இருக்கு, அந்த இடத்துல வந்து இந்த மூன்று வகையான தியானத்தை நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு படபடப்புல இருந்து ஒரு நிதானத்துக்கு வர்றதுக்கும் அந்த நிதானத்துல செயல்படும் போது உங்க செயல் வந்து நிறைய வெற்றிகரமா அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த தியானங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸா நீங்க பயன்படுத்துங்கிறத தான் நம்ம சொல்றோமோ தவிர, மற்றபடி தியானத்தை மன விடுதலைக்கும் அகத்துக்கும் நம்ம கொண்டு வரவே இல்லை. இததான் எப்படி திருப்பி திருப்பி கேட்டாலும் இததான் சொல்ல போறோம், இதுதான் இருக்கிற ரியல் ஃபேக்ட், இதுதான் நான் சொல்லிக்கிறேன் விட. நன்றி, நன்றி ஐயாவிற்கும், சரவணன் ஐயாவிற்கும் நன்றி. நன்றி.